வெல்கம் டு கார்குல சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசால் வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 125 ml கப்பால ஒரு கப்பு கடலப்பருப்பு இல்லைன்னா பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த 125 ml கப்பால ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, அதே கப்பால ஒரு கால் கப் அளவுக்கு பொடியா அரிஞ்ச சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்டா இருக்கும். கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ரெண்டு சிகப்பு மிளகா, ஒரு பச்சை மிளகா, அஞ்சு பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை பொடியா அரிஞ்சது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வடை செய்யறதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தனித்தனியா ஊற வச்சுக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வடைக்கு கடலப்பருப்பு ஊற வைக்கும்போது இந்த சிகப்பு மிளகாயும் அதோட போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியே இல்லாம சுத்தமா வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே தண்ணி இல்லாம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மிக்சி ஜார் ஒன்று எடுத்துட்டு அதில் ஊற வச்ச சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், இந்த பூண்டு பல், உப்பு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சதுக்கு அப்புறம் அதில் இந்த கடலப்பருப்பை சேர்த்துக்கணும். கடலப்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பாக வரும். கடலப்பருப்பை சேர்த்துட்டு பல்ஸில் விட்டு விட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடை நல்லா வராது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கணும். இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கணும். நல்லா ஈரம் இல்லாம போட்டு ஒரே சுத்து சுத்தி நல்லா கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒன்னும் பாதியமா உடைச்சு அதையும் இந்த வடை மாவோட சேர்த்துக்கணும். இந்த வடை மாவுல அரிஞ்ச கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, வெங்காயம், பெருங்காய பொடி, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டையா உருண்டிக்கணும். வடை மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டையா உருண்டி வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி கையில நல்லா தண்ணியை தொட்டு தொடச்சிக்கிட்டு ஒரு உருண்டைய எடுத்து இப்படி நடுவுல வச்சு ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல இந்த மாதிரி அழுத்தி அப்படியே எண்ணெயில போட்டுற வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுடணும். எண்ணெய் கொள்ற அளவுக்கு இந்த மாதிரி வடை தட்டி போட்டுடணும். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கணும். உடனே கரண்டி வச்சு கலக்க கூடாது. வடை போட்டோன்னு வடை உடஞ்சிரும். ஒரு நிமிஷம் கழிச்சு கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே ஒரு நிமிஷத்துலயே திருப்பி வடையெல்லாம் எடுத்துடணும். வடையெல்லாம் ஒரு காவாசி வெந்தோடனே எடுத்துடணும். இதே மாதிரி மிச்ச மாவு எல்லாத்தையும் வடைய தட்டி போட்டு காவேக்காட்டிலே எடுத்துடணும். திருப்பி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கால் வேக்காட்டில் எடுத்த அந்த வடை எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மிதமான தீயில நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு டைம் போட்டு எடுத்தோன்னு சொன்னால் வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதே மாவை நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக உருண்டி இதை மாதிரி பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் பொரிச்ச குழம்புல உருண்டை குழம்பு பொரிச்ச குழம்பு அதில் போடலாம். உருண்டை பொரிச்ச குழம்போட ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. போட்ட மோர் குழம்புக்கு இதே வடைய மோர் குழம்புல சூடா இருக்கும்போது எடுத்து போட்டு ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டினதை அப்படியே எண்ணெயில போட்டு மிதமான தீயில நல்லா பொரிச்சு எடுத்து மோர் குழம்புல போட்டு உருண்டை மோர் குழம்பாகவும் வேணாலும் பரிமாறலாம். இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சமா அடங்கினதுக்கு அப்புறம் இந்த வடையெல்லாம் வெந்து மேலே வந்துடும்.
அந்த ஸ்டேஜ்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா கோல்டன் கலர்ல எடுக்கும் போதே நல்ல லைட் வெயிட்டா இருக்கும், லேசா இருக்கும். எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வடை அது மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும் எல்லா வடையும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.